இலங்கையில் அமைப்பதற்கு ஆசியாட மிகப்பெரிய கோபுரமான லோட்டஸ் டவர். தாமரை கோபுரத்தை வந்து அடைஞ்சிட்டோம். டொப்பில் இருந்து பார்க்குற வியூ செம்மையாக ஆயிக்குது. இந்த இடத்துலேருந்து பார்க்குற வியூ அவ்வளோ அழகாக ஆயிக்குது. ஏசியாலே மிக உயரமான கோபுரத்து டொப்பில் உங்கசனா. புதுக்கடையை ஃபுல்லாக சுற்றி பார்த்து நல்ல ஒரு சாப்பாடும் சாப்பிட்டு நல்லா ஜொலி பண்ணி நல்ல ஒரு மெமரியை சேர்த்து கொண்டோம். வேண்டி மட்டும் போதும் இது. ஓகே, இப்போ அப்படியே திரும்ப எங்களோட ரூமுக்கு போயிட்டு நைட்டு அப்படியே குட்டி தூக்குத்தண்ணை போட்டு கழிச்சிட்டு நாளைக்கு மார்னிங் திரும்ப சந்திக்கலாம் காய்ஸ். ஓகே, மார்னிங் சந்திக்கலாம். இப்போ பாய். ஹாய் காய்ஸ், குட் மார்னிங். நேற்று நைட் சந்தித்தது. நேற்று நைட் அவுட்டில் அப்படியே சுற்றிட்டு சாப்பிட்டு வந்து அப்படியே டயர்டில் தூங்கிட்டோம். இப்போதான் எழும்புறோம். அழகான ஒரு காலை பொழுது. ரூமை லொக் பண்ணிட்டு கீ எடுத்தோம். பேக்ஸ் ரூம் இருக்கல, ரூமில் வச்சுக்கிறோமேனு சொன்னால் இப்போ பிளேன் பண்ணினோம். அப்படியே இலங்கையில் அமைப்பதற்கு ஆசியாவோட மிகப்பெரிய கோபுரமான லோட்டஸ் டவர், அதாவது தாமரை கோபுரத்துக்கு போயிட்டு வந்து அதுக்கப்புறம் ரூம்லேருந்து எங்கே போகிறோன்னு பிளேன் பண்ணி பேக்ஸ் எல்லாம் எடுப்போம்னு சொல்லி. ஓகே கைஸ், பார்ப்போம். பரபரப்பான இலங்கையோட தலைநகரம் கொழும்புல இருந்து கொண்டிருக்கிறோம். செம்ம பிஸியாகிக்குது பார்க்குறதுக்கே. கிளைமேட்டும் பெரிய வெயில் ஒன்று இல்லை, ஓரளவான மழை இருட்டோட கூடிய கிளைமேட். சின்னதாக ஒரு சூடு விளங்குது. ஓஎல் எக்ஸாம் நடக்கக்கூடிய டைம். ஸோ வீதியோரங்களில் மாணவர்கள் பரீட்சைக்காக பாடசாலை நோக்கி போய் கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கக்கூடியதாகிது. லோட்டஸ் டவரை நோக்கி போய் கொண்டிருக்கிற நேரம். மார்னிங் எலிப்பினத்தோடு அப்படியே வெளியாகிட்டோம். எதுவும் சாப்பிடவும் இல்லை, குடிக்கவும் இல்லை. ஸோ சாப்பிடலாட்டி பரவாயில்ல, டீ ஒன்று குடித்தா தான் அந்த நாளே ஃபிட் ஆகிக்குது. ஸோ வர வழியில் அப்படியே ஹோட்டல் ஒன்று வந்தோம். டீ ஒன்று குடிச்சிட்டு என்ன சரி சாப்பிட்டோம், அப்படியே போகலாம். நம்மளோட அடுத்த இலக்கு, அடுத்து போக போகிற இடம் தான் இது. போகிறோம், செம்மையாக ஜொலி பண்ணுறோம். உண்மையிலேயே கொழும்பு பிஸி சிட்டின்னு சொல்கிறதுல எந்த ஒரு பிழையும் இல்லைன்னு சொன்னால், அவ்வளோ பிஸி, அவ்வளோ மக்கள் கூட்டம், அவ்வளோ பரபரப்பாக வாகனங்கள் மக்கள் மேலேயும் கீழேயும் போயிட்டு வந்து கொண்டிருக்கிறாங்க. ஓகே, ஃபைனலாக இலங்கையில் அமையப்பெற்றுள்ள ஏசியாவோட மிக உயரமான கோபுரமான தாமரை கோபுரத்தை வந்து அடைஞ்சிட்டோம். அப்பா என்ன ஹைட்டு! ஜெயிச்சிட்டோம் மாறா, ஜெயிச்சிட்டோம். பிளேனே இல்லாமல் வந்து அப்பா செம்மையாக என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கிறோம். நல்லாவே ஏர்லி மார்னிங்கோடைய லோட்டஸுக்கு வந்துட்டேன். இப்போ டைம் மார்னிங் 8:30 ஆகி கொண்டிருக்குது.
9:00 தான் ஓப்பன் சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் இங்கே நிற்போம் டிக்கெட் எடுக்கிறதுக்காக வேண்டி. டிக்கெட் எடுத்துட்டு மொதல் ஆளாக போயிட்டு ஜமாச்சிடுவோம் உள்ளுக்கும். ஓகே காய்ஸ், நாங்கள் சென்ன மாதிரி மொதல் ஆளாக மொதல் டிக்கெட் எடுத்துட்டு உள்ளுக்கு ஆகிட்டோம். ஓகே, நினச்சி கூட பார்க்கல இப்படி அமையும்னு சொல்லி ஃபெஸ்டாலாக ஃபஸ்ட் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளுக்கு ஆகிட்டோம். பார்த்தா விலங்கும் யாருமே இல்லை. ஓகே, உள்ளுக்கு போயிட்டு ஃபுல்லாக சுற்றி பார்த்து எல்லாம் ஜோடி பண்ணலாம். வாங்க காய்ஸ். இந்த இடத்துல ஃபுல் செக்யூரிட்டி செக்அப் ஒன்று நடக்குது. அதை முடிச்சுட்டு அப்படியே உள்ளுக்கு வாரத்தோடு இந்த இடத்துலேருந்து கைட் பண்ணுறாங்க எப்படி போகணும், எங்கே போனால் எந்தெந்த வியூவெல்லாம் பார்த்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ ரொம்ப ஈஸியாகிக்குது. ஓகே போகலாம். காய்ஸ், கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து அப்படியே உள்ளுக்கு வந்து லிஃப்டில் வந்து 29th ஃப்ளோர் வந்து வெளியே ஆகிக்கிறோம். ஓகே, வெளியே போயிட்டு பார்ப்போம் எப்படிங்கிறதுன்னு சொல்லி. ஷா வா, காய்ஸ் லோட்டஸ்ட் டொப்புக்கு வந்துட்டோம். இப்போ இந்த இடத்த ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம், பார்க்குற வியூஸ் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. டொப்பில் இருந்து பார்க்குற வியூ செம்மை ஆயிக்குது. ஃபுல்லாக மலை மேகங்கள் மூடி, மேகங்கள் முற்றளவு உயரமான பில்டிங்ஸ். ஷா, எங்களோட கண்ணை எங்களாலே நம்பியில் அமைக்குது, அவ்வளோ அழகாக ஆயிக்குது. இங்கால சைட்டில் போர்ட் சிட்டி. இந்த இடத்துலேருந்து பார்க்குற வியூ அவ்வளோ அழகாக ஆயிக்குது. கீழே ட்ரெயின் போகிற வியூ, அதுக்கு பக்கத்தில் வெஹிக்கிள் போகிற வியூ. இந்த டொப்பில் இருந்து கொழும்போட மொத்த வியூவையும் பார்த்து கொள்ளையிலும் அவ்வளோ அழகாகிக்குது. இலங்கையிலே மிக உயரமான கோபுரம், இல்லைண்டா ஏசியாவிலே மிக உயரமான கோபுரத்து டொப்பில் உங்கசனா. உண்மையிலே இந்த இடத்துல இருந்து பார்க்குற வியூ வேறு லெவலில் ஆயிக்குது. கீழே உள்ள சூட்டுக்கோ மேலே அந்த சூடே விளங்குதில்ல, அவ்வளோ காற்று சும்மா ஜில்லு நீக்குது. இந்த இடத்துல ஈக்கணும் போல இருக்குது, அவ்வளோ குவாலிட்டியாக
வித்தியாசமாயிக்குது காய்ஸ். இந்த பக்கம் அழகான ஒரு ரிவர், அப்படியே சுற்றி இங்கெல்ல பார்த்தா லோட்டஸ், செம்ம அழகான பிளேஸ் உண்டு. ஓகே காய்ஸ், லோட்டஸுக்கு வந்து டொப் ஓரங்க ஐட்டம் போயிட்டு ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம், செம்மையாக இருந்துச்சு. உண்மையிலே லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இருந்துச்சு இதில் டொப்புக்கு போய் அந்த வியூவெல்லாம் பார்த்தது. ஓகே, இப்போ அப்படியே திரும்ப ரூமுக்கு போயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த பிளான் பண்ணுவோம் எங்கே போகிறேன்னு சொல்லி. ஓகே காய்ஸ், வாங்க அப்போ ரூமுக்கு போகலாம்.